அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். வாஸ்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய மிக சிறிய சப்ஜெக்ட். இதில் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வாஸ்துவில் பரிகாரங்களுக்கு வேலை கிடையாது. எனக்கு ஜோதிடத்தை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. பொதுவாகவே நான் ஒரு ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அது வந்து கிருஷ்ணனுடைய ஃபார்முலா. அவர் வந்து பகவத்கீதையில் அவர் சொன்ன விஷயம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை தான் அவர் சொன்ன விஷயம். ஸோ அந்த வகையில் கிருஷ்ணர் சொன்ன விஷயம் என்னென்னா, நாசதோ வித்தியதே பாவோ, இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது. அந்த வகையில் இது எல்லா இடத்துலையும் பொருந்தக்கூடிய ஒரு வாசகமாக நான் பார்க்கின்றேன். இப்போ எனக்கு வந்து உடலில் வந்து தைராய்டு கிளாண்ட் இல்லை. அது இருக்கிற மாதிரி ஆக்க முடியாது. ஒரு யந்திரமோ ஒரு பரிகாரமோ ஓமமோ ஒரு எனர்ஜி எனர்ஜைஸ் பண்ணுறேன் ஒரு சிப் வைக்கிறேன் இதெல்லாம் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போது என்னோடய வீடு தவறாக இருக்கின்றது, என்னோடய வீடு தப்பாக இருக்கின்றது, நான் வேறு வழியே இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கணும், இருந்து ஆகணும், நீங்கள் சொல்கிற ரூல் படிலாம் என்னால் வந்து நான் உடனே மாற்றணும், ஸோ கால் ஸ்பெசிஃபிக்காக 6 ரூல், கிழக்கு வடக்கு நிறைய காலியான இருக்கணும், கிழக்கில் வடக்கில் ஜன்னல் இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்கணும், வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், படிக்கட்டுனா வடகிழக்கில் வரக்கூடாது, தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்கில் வந்து ஓப்பன் சர்க்கிஸ் கேண்டிலேவர் வெளியில் வந்தால் எந்த உள்முறையிலும் படிக்கட்டு வரக்கூடாது, சதுரம் சிவகமாக இருக்கணும், வாசல் என்பது உச்சத்தில் இருக்கணும், தெருக்குத்து என்பது ப்ளஸ் அதை பாசிட்டிவான இடத்துல இருக்கணும், ஐ சீலிங் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் 100 விஷயங்கள் சொல்கிறீங்க சார். இதெல்லாம் வாடகை வீட்டுக்காரனுக்கு எப்படி சாத்தியம்? வாடகை வீட்டுக்காரங்க வாஸ்து பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் வந்து சொந்த வண்டி வச்சுருக்கீங்க, அந்த வண்டிக்கு பிரேக் வேணும், அப்போ வாடகை வண்டிக்கும் பிரேக் வேணும், பிரேக் தான் வாஸ்துன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது நான் சொல்லிட்டு போயிடலாம், எனக்கு சொந்த வீடு இருக்குது, நான் வந்து ரூல் படி வாழ்ந்துப்பேன், நீ இது உங்கள் இஷ்டங்க அப்படின்னு பயமுறுத்திட்டு போகலாம். பட்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து 71 பிறந்திருந்தாலும் எங்களுக்குன்னு சொந்த இடங்கள் இருந்தாலும் சொந்த ஊரில் 2003 தான் சொந்த வீடுன்ற ஒரு விஷயத்தை சென்னையில் சொந்த வீடுன்ற ஒரு விஷயம் சென்னையில் எனக்கு சாத்தியமாச்சு. அப்போது நாங்கள் வாழ்ந்த 81 சென்னையில் இருக்கும், 81 சென்னையில் இருக்கும், 91 திருநெல்வேலியில் இருக்கும், 96 2003 வரைக்கும் சென்னையில் இருக்கும், அகைன் 2003-2020 வரை இன்னை வரைக்கும் சென்னையில் இருக்கோன்னா, இதில் 2003 முன் வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருப்போம். அப்போது நான் சொன்ன விதிகள்லாம் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையாது. அப்போ நாங்களும் உயிர் தப்பிச்சு தானே வாழ்ந்துருக்கோம். இப்போ வாஸ்து தவறுன்னா நீ வந்து உனக்கு ஏதாவது உயிர் காயிடும், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது, ஏகப்பட்ட பயமுறுத்தல்கள், வேலை கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம். அது உண்மையா உண்மை இல்லையான்றது இந்த இடத்துல இப்போ நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி விவாதிக்க போகிறது, தவறுகள் இருக்கு என் வீட்டில், தென்மேற்கில் செப்டி டேங்க் இருக்கலாம், தென்மேற்கில் தெருக்குத்து இருக்கலாம், வடகிழக்கில் வந்து செப்டி டேங்க் இருக்கலாம், வடமேற்கில் போர் இருக்கலாம், தென்கிழக்கில் கிணறு இருக்கலாம், தென்கிழக்கில் செப்டி டேங்க் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் ஐசிலிங் இருக்கலாம். உங்களுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, தசாவதாரம் படத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் அன்றைய டைரக்டர் திரு கே எஸ் ரவிக்குமார் வந்து அவர்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பார்கள். கேஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அது வேதாத்ரி மகரிஷி எப்பொழுதுமே சொல்லுவார், தத்துவ ஞானி 61 வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பூமியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செடியிலிருந்து பறிக்கப்படும் ஒரு ஒரு மலரை பறிக்கும்போது ஏதோ ஒரு செடியிலிருந்து அது பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திரத்தில் அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கார் தத்துவ ஞானி. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அப்போது உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால், நம்ம செங்கல் சிமெண்ட்டால் தான் வீடு கட்டுறோம். செங்கல் சிமெண்ட்டு வந்து
நினச்சப்போ வந்து வைக்கிறதோ நினச்சப்போ எடுக்கிறதுன்றது தான் நினைக்க அதுதான் வந்து ஒரு வாஸ்து அப்படின்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையுமே சாத்தியம் இல்லைன்னு போது அப்போ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள் ரூல் நம்பர் ஒன், விதி எண் ஒன்று, பொருட்களை குறைக்கவும். வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். நிறைய பேருக்கு பழக்கம் உண்டு, 2 வருஷம் பேப்பர் அப்படியே வச்சுருப்பாங்க, நியூஸ் பேப்பரை போட மாட்டாங்க. ஏதாவது தேவைப்படும், இதில் ஒரு சாமி படம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம். அப்போ தேவையில்லாத பொருட்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். தேவையில்லாத பொருட்கள் வரும்போது அம்மா கொடுத்த சீதனங்கள், நேம் சேக்கு ஒரு 2 பாத்திரங்கள் வச்சுக்கலாம். எந்த காலத்துலையுமே பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்போது எதுக்கு வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த அட்டாளி பரன்ற கான்செப்டே தப்பு. அப்போது தேவையில்லாத பொருட்களே ஒழித்து விடுவோம். அதுக்கு தான் போகின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து போட்டு டயரை போட்டு எரிச்சிட்ருக்கோம். 2வது விஷயம், போகிக்கு அடுத்து பொங்கல் வரும். பொங்கலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வீடை வந்து வெள்ளடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. சுண்ணாம்படிக்கிறது தான் வெள்ளடிக்கிறதுன்னு சொல்கிறது. அது எதுக்காக அது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் இருக்க பொருட்களை சுண்ணாம்படிக்கணும்னா நம்ம நகர்த்தணும். நம்ம சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வைத்த பொருள் அப்படியே இருக்கும், 1 இன்ச்சு பிசகாமல் வைத்த டைரக்ஷனில் வைத்த மாதிரியே இருக்கும். அது மிகப்பெரிய தவறு. அப்போ உங்களுக்கு மாற்றம் வரணும், இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை நீங்கள் உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொருட்களை அசைத்து கொண்டே இருக்கவும். ஒரு பீரோ இருக்கா, அதில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நீங்கள் மாற்றி வைக்கலாம். அதில் இருக்கிற பீரோ நல்லா ஷேக் பண்ணி வெளியில் எடுத்து மறுபடியும் அதே இடத்துல வைக்கலாம். பீரோ வடக்கு பார்த்து வைங்க எப்பொழுதுமே. அப்புறம் மெத்தையுடைய பொசிஷன் அது வந்து மெத்தைக்கு ஒரு கட்டில் இருக்குன்னா கட்டில் கீழே குப்பை இருக்கும், ஸோ கட்டில் வந்து நகர்த்தி வைக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம். 3வது, பட்டு புடவையை அறவே குறைச்சிருங்க. ஒரு 15 பட்டு புடவை இருக்கா, 2 புடவை உங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு, உங்கள் திருமணத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய புடவை மட்டும் ஞாபகமாக வச்சுக்கிட்டு மிச்ச புடவை யாருக்காவது கொடுத்துருங்க. 4வது, தண்ணீர் சிக்கனத்தை கடைபிடிங்கள். தண்ணீரை எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டர்ஃப்ளை எஃபெக்டை பெரிய அளவில் உணர்வீர்கள். அதற்கு அடுத்ததாக பறவைகளுக்கு உணவு கொடுங்கள். அது நம்ம சாப்பாடு சாம்பார் சிக்கன் பீஸு இப்படிலாம் கொடுக்காதீங்க, பாவம். அது நமது அணியங்கள் கொடுங்க. தினை நல்லா சாப்பிடும், கம்பு நல்லா சாப்பிடும். ஸோ பறவைகள் அது குறிப்பாக புறா மற்றும் குருவி மற்றும் காகங்களுக்கு இந்த பறவைகளே சோ ஸ்பெஷல். இதுதான் நம்ம வீட்டோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் கொடுங்க. அணிலுக்கு ஃபுட்டு சாப்பாடு கொடுங்க. அதே போல் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு, பெட் அனிமலாக நம்ம வீட்டில் இல்லாத பட்சத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு தெருநாய்களுக்கு உணவு கொடுங்கள். அது எச்ச உணவை கொடுக்காதீங்க, பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் வந்து அது வந்து மீட் ஈட்டர் தான் நாய்கள் எல்லாமே. நம்ம மீட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதாவது நான்வெஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த இடத்துல பிஸ்கட் கொடுத்தாலே போதுமானது. அதே போல் பூனையை வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வந்தாலே அடித்து துரத்திடுவாங்க. பூனை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அனிமல். அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து ஐ நெவர் வேஸ்டட் ஏ சிங்கிள் டே பை பிளேயிங் வித் கேட்ஸ்ன்னு சொன்னதாக சில தகவல் உண்டு. அது ஊர்ஜிதமான தகவலான்றதுலாம் எனக்கு தெரியாது, பட் அது ஊர்ஜிதமான தகவலாகவே எடுத்துப்போம். அவர் சொன்னாரா சொல்லியாண்டெல்லாம் தெரியாது, பட் நான் அந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்த்துருக்கின்றேன். கேட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக நான் பார்க்குறேன். கேட் வந்து ஜப்பான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து பெட் அனிமலாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள். அங்கே வந்து ரொம்ப ஜம்முன்னு ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து கேட் வளர்க்கணும் அவசியம் இல்லை. வர கேட்டுக்கு கொஞ்சம் ஒரு வேளை சாப்பாடு போடுங்க, அதுக்கு வந்து ஒரு பால் கொடுக்கறது போன்ற விஷயங்களை அடித்து துரத்தாதீர்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கரண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண தெரிஞ்சுருக்கணும். அது நம்ம வீடாக இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு நம்ம ஹோட்டலில் இருக்கோ, ஒரு பப்ளிக் ஸ்ட்ரீட்டில் இருக்க பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அது ரொம்ப அன்வான்ட் நேரத்தில், தேவையில்லாத நேரத்தில் அது எரியுது அப்படின்னா, அன்வான்ட் டைமில் எரியுதுன்னா அதை ஆஃப் பண்ணுங்கள். ஃபேனை ஆஃப் பண்ணுங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணும்போது நேச்சுரல் அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாக்கிறோம். நம்ம வந்து நம்மளுடைய நேச்சுரல் ஹேபிட்டாக இந்த விஷயம் வரணும். இது வந்ததுன்னா என்ன ஆகும்னா இயற்கைக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அப்போது
நீங்கள் எங்கெல்லாம் வந்து தண்ணீரையும் நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் போற்றி பாதுகாக்கின்றீர்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல நூறு மடங்கு பல கோடி மடங்கு திரும்ப கொடுக்கும். அது நல்ல விஷயங்களே, அது பத்திரமாக உங்களை வைத்துக்கொள்ளும். அதே போல் உதவி பண்ணுங்கள், கொடுக்குறவனுக்கு தான் இந்த உலகம். நீங்கள் வாஸ்துல அடுத்த கட்டம் போகணும், தப்பான இடத்துல இருக்க நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய உதவி பண்ணுங்கள். கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உதவி பண்ணுகின்ற பட்சத்தில் நன்றியோடு இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 300-500 தடவை நன்றி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி பாருங்கள். கிரட்ஜ் வேண்டாம், யார் மேலுமே வன்மை வேண்டாம், யார் மேலுமே கோபமாக இருக்கா மன்னிச்சுட்டு போயிடுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி, நம்முடைய பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள். லைட் ப்ளூ கலர் வந்து சிந்தனா சக்தியை வளர்க்கக்கூடியது. இது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து லைட் ப்ளூ ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் பௌர்ணமி அன்று கடலோரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்து மதம் சார்ந்தவர்கள் வந்து திருச்செந்தூரை ஒரு பிளேஸாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது கடல் இருக்குன்னா பௌர்ணமி அன்னைக்கு கடல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். பெரிய மாற்றம் வரும், பெரிய மாற்றம். நீங்கள் அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில் அந்த கடலோடு, கடல் நீரோடு, கடல் காற்றோடு, கடல் மண்ணோடு இருந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றாக ஒன்று ஏய்ந்து இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தோடு ஒரு சுக அனுபவமாக நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதியான நிறைவான வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இதெல்லாம். மியூசிக் நிறைய கேளுங்க. அது வந்து எப்போ பார்த்தவே விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும், சுப்ரபாதம் கேட்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு சினிமா பாட்டு பிடிச்சிருக்கா கேளுங்கள், ரொம்ப பெரிய மாற்றம் வரும். அது எப்போ கேட்கணும்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது மட்டும் இல்லை, எப்போதுமே கேட்குற பழக்கத்தை வச்சுங்க. உணவு சமைக்கிற இடத்துல எப்போதுமே மியூசிக் இருப்பது நல்லது. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். அதே போல் குட்டி மீன் தொட்டி பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீன் அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய அசைவை கொடுக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்போ மீனோட இங்கே நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அசைவானது வேறு எங்கேயோ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குன்றதை நான் உணர்ந்திருக்கின்றேன், இந்த உலகம் உணர்ந்திருக்கின்றது, நீங்களும் உணர வேண்டும் உணராத பட்சத்தில். ஸோ இது போல் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன. வரும் நாட்களில், வரும் வாரங்களில், வரும் மாதங்களில் இது குறித்து மேலும் பல அரிய தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். ஸோ வாசு தவறுன்னு நான் பயப்பட வேணாம். இயற்கையாக சில விஷயங்கள் இது போன்ற விஷயங்களோடு நீங்கள் வாழ ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான உச்சத்தை தொடும். நீங்கள் நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்புடன், பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய மிக மிக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும், இரவேல் வெற்றிவேன்.